वेलकम टू फर्स्ट क्लास ट्यूशन सेंटर दिस इज प्रकाश अनेकमें पाती निकेमारी सब्सक्राइब पड़ी कंपा नंबर इन वा सब्सक्राइब पड़ा व्यूवर्स को सब्सक्राइब पड़ेंगे ऐसा वीडियो वो कंपा पैनों नहीं कंपा नहीं सब्सक्राइब पड़ा शेयर पड़ा नया मानव पैन इंडेरेक्टा नहीं यूस आगेना उंगड़ा नहीं पड़े और शेर सब्सक्राइब पड़ा यारा कंपा वो पैनवा कंपा यूस आगे कुछ मरकाम सब्सक्राइब पड़ेंगे नोटिफिकेशन वो शेर पड़ेंगे मेन नया पे कंपा पे सर मानवे नम्बर ट्यूशन पर ना वो क्लासमें टन मैथ्स एटको अदमारी तमिल इकण इंग्लिश ग्रामर एल नहीं चेनल पाती डिस्क्रिप्शन उम्मीद पात पैनवे अदमारी सब्सक्राइब पड़ो पेल बटन मांगे नोटिफिकेशन वो नहीं अपलोड पड़ पड़ा नोटिफिकेशन वह पाक ईसिया मरकाम फ्रेंड्स शेयर पड़ेंगे नम कड़सिया पाक 7.1 पाकर मेन्सुरेशन मेन्सुरेशन अलवियल तमिल अलवियल पातीटो इंब कंटिन्यू पाकल वाला क्लास पाकल TSA find the radius and height of the iron cylinder appdi pathina question nalla gavaninga a solid iron cylinder has TSA 1848 meter square is CSA is 566 TSA find the radius and height of the iron cylinder appdi kuduppanga adha tamil medium or urulaiyin motta porapparappu motta porapparappu 1848 square meter merum அதன் வளைபரப்பு மொத்த பரப்பில் 6/5 மடங்காகும் 6/5 பங்காகும் எனில் இருப்பு உருளை ஆரம் மற்றும் உயரம் கண்டு என்ன புரிஞ்சுக்காங்கன்னா CSA வந்து எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே சிலிண்டர் அதாவது உருளை இது ஒரு இருப்பு உருளை அப்போ CSA ஈக்குவல் டு CSAன்னா வளைபரப்பு சொல்லியிருக்காங்க தமிழ் மீடியம் வளைபரப்பு 5/6 ஆப் டிஎஸ்சி வளைவரப்பானது 6/5 பங்கு தமிழ் மொழி 6/5 பங்கு இங்கிலீஷ் மொழியும் 5/6 ஆப் டிஎஸ்சி பாருங்க 5/6 ஆப் டிஎஸ்சி நல்லா கவனிக்கணும் சிஎஸ்சி வந்து 5/6 5/6 டிஎஸ்சி சமம் இது வந்து மொத்த பரப்பு நல்லா கவனிங்க சிஎஸ்சி எதுக்கு சமம் 5/6 டிஎஸ்சி சமம் அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க அடுத்து पाती मल्टिपल पड़ेंगे टीएसए फार्मूल टीएसए फार्मूला मल्टिपल पड़ेंगे 2πr इंटू हेच 2πr हेच 2πr इंटू आर 2πr स्क्वायर उ 2πr हेच 2πr वो 2πr हेच வளைபரப்பு 2πr हेच நமக்கு தெரியும் என்ன குறிச்சுக்கலாம்னா 5/6 5/6 இருந்து क्वेश्चन இருக்கு 5/6 CSA க்கு சமம் 5/6 TSA நம்ம இருக்கறப்போ ஃபர்ஸ்ட் CSA வந்திருக்கு 2πr h வந்திருக்கு 2πr h க்கு பதிலா क्वेश्चनல கொடுத்துருப்பாங்க 1848 क्वेश्चनல பாருங்க சாலி சிலிண்டர் has TSA 1848 2πr ஸ்கொயர் 2πr² ஈக்குவல் டு
equal to 1848 question ல இருக்கு 1848 question ல இருக்கு உங்களுக்கு இத வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம் 3 3 6 are 80 0 8 6 are 40 ஓ மல்டிபிள் பண்ணலாம் கேன்சல் பண்ணியாச்சு 1848 கேன்சல் பண்ணிக்கோ இந்த ரெண்டு மல்டிபிள் பண்றப்போ உங்களுக்கு இந்த ரெண்டே மல்டிபிள் பண்ணுங்க 1540 1540 प्लस 2 पाई आर स्क्वायर इक्वल टू 1848 இப்போ இந்த 2 பை ஆர் ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வைக்கலாம் அப்ப 1848 இந்த பிளஸ் இந்த சைடு வரப்ப மைனஸ் மைனஸ் 1540 இப்போ 1848 மைனஸ் 1540 இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க 2 பை ஆர் ஸ்கொயர் இக்வல் டு 304 308 இந்த ரெண்டே மைனஸ் பண்ணுங்க 308 அப்படிங்கறோம் 308 அப்படி வந்துருக்கு 308 இப்போ 2 இன்டு 5 பதிலா 22/7 5 பதிலா 22/7 இன்டு r ஸ்கொயர் ஈக்குவல் டு 308 r ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வைக்கலாம் 2 × 22 = 44 44/7 இது என்ன எழுதல இல்லனா 308 இன்டு இங்க வந்து சைடு வரப்போ 1/2 பாருங்க இது வந்து LHSல இருக்கு RHS வரப்போ 1/2 இது வந்து 7/22 22/7 வந்து 7/20 கேன்சல் பண்ணலாம் இது வந்து 11 டைம்ஸ் 11 2 = 22 இது ட்ரூ டேபிள்ல 1 2 = 2 5 2 = 10 4 2 are 8 மறுபடியும் கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்றப்போ 7 2 are 14 7 2 are 14 இப்போ 17 17 11 வந்து இது கேன்சல் பண்ணா 7 டைம்ஸ் இப்போ 7 into 7 49 நல்லா கவனிங்க இந்த ஸ்டெப் இன்னொரு தடவை கூட சொல்லி தரேன் நல்லா கவனிங்க 308 கேன்சல் பண்றப்போ இந்த இந்த சைடு வரப்போ 1/2 into 7/22 ரெசிப்ரோக்கல் தலைகளாகும் இப்போ இது கேன்சல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல 2 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க 5 2 சாரி கேன்சல் பண்ணா உங்களுக்கு 308 1 2 is 2 5 2 are 10 4 2 are 8 154 இத மறுபடியும் கேன்சல் பண்ணலாம் 11 2 are 11 2 are 2 டேபிள்லயே பண்றோம் 11 2 are இத 2 டேபிள்ல போட்டா 7 7 2 are 14 7 2 are 14 77 இந்த 11 க்கும் 77 க்கும் 7 டைம்ஸ் இப்போ 7 into 1 into 7 இப்போ r ஸ்கொயர் r ஸ்கொயர் equal to 49 7 7 are 49 r equal to root 49 equal to 7 7 நல்லா கவனிங்க r ஸ்கொயர் வந்து 49 r equal to root 49 क्वेश्चन கேட்டிருக்கிறது ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆரம் மற்றும் உயரம் ஹைட் இதுல ஆர் கண்டுபிடிச்சோம் எவ்வளவு 7 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சோம் அடுத்து ஹைட் இருக்கு ஹைட் கண்டுபிடிக்கணும் ஹைட் அதே மாதிரி 2 பை ஆர் h 2 பை ஆர் h இதுல தான் h இருக்கு அதனால தான் h சப்ஸ்டிட் பண்றோம் அதனால தான் இது எழுதுறோம் 5/6 into 1848 TSE 5/6 TSE 5/6 TSE அதனால தான் சப்ஸ்டிட் பண்றோம் இப்போ 2 இன்டு இது கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்றப்போ உங்களுக்கு ஏற்கனவே 308 ஏற்கனவே மேல ஒரு ஸ்டெப் நம்ம எழுதி இருக்கோம் 308 அப்படினு இந்த ரெண்டையுமே சப்ஸ்டிட் பண்ணா நல்லா கவனிங்க இந்த ரெண்டையுமே உங்களுக்கு மல்டிப்ளை பண்றப்போ 1/40 இப்போ இங்க சப்ஸ்டிட் பண்ணா 2 இன்டு 5 பதிலா 22/7 இன்டு ஆர் தேரி நம்ம மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் ஆர் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் ஆர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆர் வந்து 7 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இன்ட்டு ஹெச் ஹெச் தான் வேணும் இன்ட்டு ஹெச் இப்போ இங்க ஒரு 7 இங்க ஒரு 7 கேன்சல் ஆச்சு 2 × 22 = 44 44 ஹெச் ஈக்குவல் டு 1/40 ஹெச் ஈக்குவல் டு 1/40/44 ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க
cancel பண்றப்ப உங்களுக்கு இது அதே மாதிரி 2 டேபிள்ல 22 இது 2 டேபிள்ல 770 வரும் 7 2 14 0 இது மறுபடியும் 11 டைம்ஸ் வரும் இது 7 டைம்ஸ் வரும் 70 h equal to மறுபடியும் cancel பண்ணலாம் 385 by 11 இது மறுபடியும் இதுல பாதி 385 by 11 cancel பண்ணா 3 3 11 are 33 5 11 are 55 so h equal to 35 centimeter r equal to 7 centimeter இப்போ क्वेश्चन நல்லா வந்துச்சீங்கனா உங்களுக்கு a solid iron right sorry a solid iron cylinder has அதாவது TSA கொடுத்திருக்காங்க TSA எவ்வளவு 1848 அது இல்லாம CSA வந்து 5 மடங்கு 5/6 of TSA CSAன்றது நல்லா கவனிங்க CSAன்றது சமம் 5/6 ஆல் 5 மடங்கு TSA சமம் இது வளைவுக்கு மொத்த தொகை கண்டுபிடிங்க TSA ஃபார்முலா 2πRh+r உள்ள மல்டிபிள் பண்ணுங்க இப்போ இது 2πRh இதுக்கு பதிலா நம்ம TSA TSA என்ன சொன்னோம் CSA இருக்கு சமம் 5/6 TSA க்கு சமம் அது இல்லாம CSA கொடுத்திருப்பாங்க CSA TSA வந்து 1848 னு சொல்லி 5/6 1848 2πr² = 1848 இந்த ரெண்டு வந்து கேன்சல் பண்றோம் 308 இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்றப்போ 1/40 2πr² = 1848 2πr² இந்த சைடு வைக்கறப்போ 1/40 அந்த சைடு போறப்போ மைனஸ் 2πr² = 308 னு வந்துருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2 அப்படியே வச்சிருங்க 5 பதிலா 22/7 r² = 308 r² மட்டும் இந்த சைடு வச்சீங்கன்னா 308 1/2 7/22 இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க கேன்சலேஷன் ரொம்ப முக்கியம் பண்ணிட்டு கடைசி r² = 49 r = √49 √49 இருக்கப்போ உங்களுக்கு 7 சென்டிமீட்டர் 7 7 49 r கிடைச்சிருக்கு r வந்து 7 சென்டிமீட்டர் क्वेश्चन ஒன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா 2πRh 2πRh என்ன சொல்லிட்டாங்க 2πRh equal to 5/6 1848 இந்த ரெண்டு அதே மாதிரி ஏற்கனவே நம்ம இந்த ஸ்டெப்னால பாத்துக்கிறோம் இல்ல இதுல கூட நீங்க இதுல வந்து h இல்லனால இத சப்ஸ்டிட் பண்ண முடியாது சோ அதனால தான் 2πRh ல சப்ஸ்டிட் பண்றோம் கேன்சல் பண்றப்போ 1/40 வந்துருக்கு இப்போ 2 5 பதிலா 22/7 r வந்து தெரியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 7 h இங்க ஒரு 7 இங்க ஒரு 7 கேன்சல் பண்ணிடுறோம் 2 22 44 44 h equal to 1/40 h equal to மல்டிபிள் அந்த சைடு போறப்போ டிவைட் ஆகும் டிவைட் பண்றப்போ உங்களுக்கு h equal to 35 cm r equal to 7 cm இந்த வொர்க் அவுட் பண்ணுங்க இல்ல நான் சம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்த சம் பார்க்கலாம் அடுத்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன வரைக்கும் உருளை பார்த்தோம் அதாவது ரைட் சர்க்குலர் சிலிண்டர் நேர்பட்ட உருளை பார்த்தோம் நேர்பட்ட உருளை பார்த்தோம் இப்போ பார்க்கறது ஹாலோ சிலிண்டர் உள்ளீடற்ற உருளை இது முன்னாடி பார்த்தது நேர்வட்ட உருளை ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இப்போ பார்க்கறது உள்ளீடற்ற உருளை அதாவது ஹாலோ சிலிண்டர் சிலிண்டர்ல இத்தனை வாட் சொல்ற பார்த்தது முன்னாடி பார்த்தது ரைட் சர்க்குலர் இப்போ பார்க்கறது ஹாலோ சிலிண்டர் அதே சேம் வளைவரப்பு CSA கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படினா ஃபார்முலா வந்து 2πRh அப்படினு வந்து இதுல 2π கேப்பிடல் R பிளஸ் ஸ்மால் R இன்டு h 2π கேப்பிடல் R பிளஸ் ஸ்மால் R இன்டு h ஸ்கொயர் யூனிட்ஸ் அடுத்து மொத்த பரப்பு TSA வந்து 2π கேப்பிடல் R பிளஸ் ஸ்மால் R கேப்பிடல் R மைனஸ் ஸ்மால் R பிளஸ் h ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணிக்கங்க என்ன ஃபார்முலா தெரியாம சம் போட முடியாது क्वेश्चन பாத்தீங்கன்னா உங்களுக்கு x 7.1 ல தேர்ட் சம் the external radius and the length of a hollow wooden log are 16 cm and 18 cm respectively if its thickness is 4 cm find its TSA நல்லா கவனிங்க ஒரு உள்ளீடற்ற மர உருளை wooden log உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் முறையே 16 cm மற்றும் 13 cm ஆகும் அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர் எனில் மொத்த புறப்பரப்பை காண்க
மொத்த பரப்பளவை காண்க அதாவது எக்ஸ்டர்னல் கொடுத்திருக்காங்க எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்ட் லெந்த் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் சாரி ஹாலோ உடன் லாக் 60 அண்ட் 80 இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் எக்ஸ்டர்னல்னா வெளிப்புற ஆரம் தமிழில் வெளிப்புற ஆரம் வெளிப்புற ஆரம் எவ்வளோ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 16 வெளிப்புற ஆரம் மேலே பாருங்க 16 சென்டிமீட்டர் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து 16 எக்ஸ்டர்னல் வந்து 16 அப்புறம் லென்த் அது வந்து 30 அப்புறம் லென்த் லென்த்து அப்படின்னா ஹைட்டு லென்த்து ஹைட் ரெண்டு ஒன்று தான் 18 சென்டிமீட்டர் இப்போ திக்னஸ் இப்போ நமக்கு ஸ்மால் ஆர் வேணும் இப்போது இது கேபிட்டல் ஆர் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறப்போ பெருசு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் நமக்கு ஸ்மால் ஆர் வேணும் இன்டர்னல் ரேடியஸ் அதை கண்டுபிடிக்க முடியும் இன்டர்னல் ரேடியஸ் அதாவது உள்ளாரம் தேவை உள்ளாரம் தேவை உள்ளாரம் அப்படிங்கிறப்போ நம்ம கேபிட்டல் ஆர் மைனஸ் திக்னஸ் அதுலேருந்து திக்னஸை மைனஸ் பண்ணிக்கலாம் கேபிட்டல் ஆர் மைனஸ் திக்னஸ் நல்லா கவனிங்க கேபிட்டல் ஆர் மைனஸ் திக்னஸ் அதுலேருந்து திக்னஸை கம் பண்ணிட்டா உள்ள ஆரம் கிடச்சிடும் உங்கள் அடுத்தது சம்ஸெல்லாம் வரும் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஒன்றும் கஷ்டம் இல்லை இப்போ கேபிட்டல் ஆர் அவங்க கொடுத்துருக்காங்க எக்ஸ்டர்னல் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து திக்னஸை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் திக்னஸ்னால் தடிமன் கேபிட்டல் ஆர்லேருந்து வெளிப்புற ஆரத்துலேருந்து திக்னஸ் தடிமனை கம்மி பண்ணிட்டு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஆரம் கிடச்சிடும் இன்டர்னல் ரேடியஸ் கிடச்சிடும் ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹாலோ சிலிண்டர் அப்போ அதில் கேபிட்டலாக இருக்குது ஸ்மாலாக இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்னா தான் உங்களால் சம் போட முடியும் மூணு அளவு வேணும் கேபிட்டலாக வேணும் ஸ்மாலாக வேணும் ஹெச் வேணும் இப்போ கேபிட்டலாக கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 16 ஹைட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்மாலாக தெரியாது ஸ்மாலாக கண்டுபிடிக்க கேபிட்டலாக அதாவது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் மைனஸ் திக்னஸ் அப்போது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து 14 மைனஸ் திக்னஸ் மேலே கொஸ்டினில் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஸ்டினில் திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 12 இப்போ ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் இப்போ நம்மகிட்ட கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் ஹெச் ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர் மூணு அளவு இது கொஸ்டினில் கேபிட்டல் ஆர் கொடுத்தாங்க ஹைட்டு கொடுத்தாங்க ஸ்மால் ஆர் தரல நம்ம ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சோம் ஸ்மால் ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டல் ஆர்லேருந்து மைனஸ் திக்னஸ் கன் பண்ணியிருந்தேன் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடச்சிரும் அதுக்கப்புறம் கொஸ்டினில் ஃபைண்ட் இட்ஸ் டிஎஸ்ஏன்னு கொடுத்துருக்காங்க டிஎஸ்ஏ டிஎஸ்ஏன்னா மேலேயே இருக்குது ஃபார்முலா 2π கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஹெச் இதுதான் ஃபார்முலா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 2 அப்படியே வச்சுக்கலாம் 5 பதிலாக 22/7 கேபிட்டல் ஆர் நம்மளுக்கு 16 ஸ்மால் ஆர் வந்து 12 கேபிட்டல் ஆர் 16 ஸ்மால் ஆர் மைனஸ் 12 ப்ளஸ் ஹெச் வந்து 11 ஒன்றுமேல எல்லாமே மேலே இருக்குது கேபிட்டல் ஆர் இருக்குது ஸ்மால் ஆர் இருக்குது ஹெச் இருக்குது மூணுமே எடுத்துகிட்டு வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 2 அப்படியே வச்சுருந்தேன் 5 சப்ஸ்டியூட் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் 16 கேபிட்டல் ஆர் 16 ஸ்மால் ஆர் 12 கேபிட்டல் ஆர் 16 ஸ்மால் ஆர் 12 நடுவில் மைனஸ் இருக்குது ஹெச் பதிலாக 18 மேலேயே இருக்குது இப்போ உங்களுக்கு 2 × 22/7 × 16 × 12 × 28 × 16 × 12 போச்சுன்னா 4 16 − 12 = 4 4 + 13 = 17 பாருங்க 16 − 12 = 4 4 + 13 = 17 இப்போ இந்த 7 இந்த 28 4 டைம்ஸ் 7 28 4 டைம்ஸ் இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள் 2 × 22 = 44 44 × 4 × 17 இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2992 அப்படின்னு வரும் 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிஎஸ்சி ஆஃப் ஹாலோ சிலிண்டர் ஹாலோ உடன் லாகிஸ் எவ்வளோ 2992 நீங்கள் வந்து ரப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் புரியும் உங்களுக்கு கண்டினியூ நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம் ஹாலோ சிலிண்டர் உள்ளிடத்தில் உலை இதோடைய கண்டினியூ அடுத்த கிளாஸ் இருந்தோம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா மெமரி பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து சம்பவம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்
இந்த சாப்டர் ஆரம்பிச்சு செவன்த் சாப்டர் மென்சுரேஷன் எக்ஸாம்பிள் சம் மூணு சம் பார்த்தோம் அப்புறம் எக்ஸைஸில் ஃபஸ்ட் சம் பார்த்தோம். அது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே நேர்வட்ட உருளை, அதாவது ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஹாலோ சிலிண்டர், உள்ளீடற்ற உருளை. ஃபார்முலா தெரிஞ்சுக்கங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சம் பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, அதாவது நேர்வட்ட உருளை சிலிண்டர் பார்த்தோம், அதாவது நேர்வட்ட உருளை பார்த்தோம். இப்போ அடுத்த சம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சம் பார்த்தீங்கன்னா ஹாலோ சிலிண்டர். ரெண்டுக்கும் ஃபார்முலா வேறு, கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஃபார்முலா மட்டும் நல்லா பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்சுரேஷன் ஈஸி தான், ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.